டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்பளை பாருங்கள் ஏ வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் எயிட் அதாவது ஏ என்பது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஆரம்பிக்கும் லெஸ் தேன் எயிட் ஏழை விட குறைவாக இருக்கணும் அப்போ நீங்கள் இதை வந்து ஏ வந்து ஒன்றுலேருந்து ஏழு வரை எழுதிக்கலாம் இதை பாருங்கள் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஏங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்போ நம்ம ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் லெஸ் தேன் எயிட் எட்டை விட கம்மியாக இருக்கணும் அப்போ நான் ஏழு வரை எழுதியிருக்கிறேன் பி வந்து செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் எயிட் பி வந்து ப்ரைம் நம்பர்ஸ் எட்டை விட கம்மியாக இருக்கணும் ஒன்று வந்து பிரைம் நம்பர் கிடையாது ப்ரைம் நம்பர் என் பிரைம் நம்பர்னால் ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படுவது இந்த ஒன்றை விட்டுருங்க அந்த நம்பரை அதே நம்பர் மட்டும்தான் வகுக்கணும் இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டு மட்டும்தான் வகுக்கும் மூணு மூணு மட்டும்தான் வகுக்கும் அஞ்சு அஞ்சு மட்டும்தான் வகுக்கும் ஏழு ஏழு மட்டும்தான் வகுக்கும் ஸோ லெஸ் தேன் செவன் அப்போ பி வந்து எழுதிட்டோம் சி வந்து செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ் ஈவன் பிரைம் நம்பர் வந்து இரட்டை பிரைம் நம்பரில் இரட்டை எனக்கு ரெண்டு மட்டும்தான் வரும் வேறு எதுவுமே வராது ஸோ அதை சீன்னு எழுதிக்கிறோம் இனிமேல் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இருக்குலாம் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி சீக்வல் டு ஏ செக்ஷன் சி இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சின்னு இருக்குது இதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குங்களா ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஏ இன்டர் செக்ஷன் பி கண்டுபிடிச்சிக்கணும் ஏக்கும் பிக்கும் இன்டர் செக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்போ இதில் பாருங்கள் இது ரெண்டுக்கும் பொது வந்து இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது அஞ்சு இருக்குது ஏழு இருக்குது இதில் உள்ள எல்லா நம்பருமே ஏல இருக்குது அப்போ அந்த ஏ இன்டர் பி வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழுன்னு எழுதிக்கலாம் கிராஸ் சி சி வந்து ரெண்டு ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு வந்து ஏ இன்டர் பி கிராஸ் சி வந்து ரெண்டு எழுதிட்டேன் இனி இது விடை எழுதும் போது என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு கூட ரெண்டை சேர்த்துருந்துங்க ரெண்டுக்கமாக ரெண்டு மூணுக்கமாக ரெண்டு அஞ்சுக்கமாக ரெண்டு ஏழு ஏழுக்கமாக ரெண்டுன்னு எழுதிதான் இது ஒன்னாவது ஈக்குவேஷன் இனி ஆர்கேச் எஸ் எழுத போகிறோம் இதாக இருக்கு இல்லையா ஏ கிராஸ் சி இன்டர் செக்ஷன் பி கிராஸ் சி அப்போ ஏ கிராஸ் சி ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்புறம் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் இது ரெண்டுக்கும் பொது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் ஆர்கைஎஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஏ கிராஸ் சி பாருங்க ஏ இந்த இருக்கு சி இருந்தா இருக்கு சியில் ஒரு எலமெண்ட்டு தான் இருக்கு அப்போ நம்ம எழுதும் போது ஒன்றுக்கமா ரெண்டு ரெண்டுக்கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு நாலு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஆறு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டுன்னு எழுதிடலாம் அடுத்தால பி இன்டர் செக்ஷன் சி பி இந்தா இருக்கு சி இருந்தா இருக்குது அப்போ பி வந்து இதில் உள்ள ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டுன்னு எழுதிடலாம் இனி இது ரெண்டுக்கும் இன்டர் செக்ஷன் இன்டர் செக்ஷன்னா பொதுவாக உள்ளது பொதுவாக உள்ளது பாருங்கள் ரெண்டு கம்மா ரெண்டும் இருக்குது மூணு கமா ரெண்டு ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது அஞ்சு கமா ரெண்டு ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது ஏழு கமா ரெண்டு ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது ஸோ அதை மட்டும் நான் எடுத்து எழுதிருங்க இல்லை ஒன்றாவது ஈக்குவேஷனும் ரெண்டாவது ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது ஸோ ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ் ஒன் அண்ட் டூ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ்டு அடுத்தால ரெண்டாவது சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இந்த எலெச்சஸ் முதல்ல எடுத்து எழுதுகிறோம் எலகெச்எஸ் என்ன இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏ எழுதணும் இந்த ஏ இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரை எழுதியிருக்கேன் கிராஸ் இதில் பி மைனஸ் சி கொடுத்துருக்கு இந்த பாருங்கள் இந்த பி மைனஸ் சி எழுதணும் பி மைனஸ் சீனா இந்த பியிலருந்து சியை கழிக்கணும் இப்போ சி என்னது இந்த ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டை இதில் இருந்து கழிச்சுருங்க பியிலருந்து இந்த சியை கழிக்கணும் சி என்னது ரெண்டு இந்த ரெண்டுலேருந்து பி என்னது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இது ரெண்டை மட்டும் கழிச்சுட்டு இது மூணு அஞ்சு ஏழை எடுத்து எழுதிருக்கு அதை பாருங்கள் இதை எடுத்து எழுதியிருக்கு இதை க்ராஸ் பண்ணணும் க்ராஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த ஒன்று கூட மூணு வச்சிருங்க ஒன்று மூணு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு அதே மாதிரி ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு இந்த மூணு வச்சுக்கணும் மூணு 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 அஞ்சு மூணு ஏழு நாலு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு 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 ஏழு ஆறு மூணு ஆறு அஞ்சு ஆறு ஏழு அது மாதிரி ஏழு மூணு ஏழு அஞ்சு ஏழு ஏழுன்னு எழுதிருவேன் இதைத்தான் நான் எழுதியிருக்கிறேன் இது ஒன்றாவது இக்குவேஷன் இனி ஆர்வே சேஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் இதிலருந்து இதை கழித்து போட்டிங்கன்னா அதான் வரும் இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறேன் இதுதான் ஏ கிராஸ் பி ஏ இந்தா இருக்குது பிஇந்தான் இருக்குது எப்படி எழுதணும்னா அந்த ஒன்று கூட முதல்ல எவ்வளோ ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு சேருங்க மூணு சேருங்க அஞ்சு சேருங்க ஏழுங்க அப்போ ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கம்மா மூணு ஒன்றுக்கம்மா அஞ்சு ஒன்றுக்கம்மா ஏழு அது மாதிரி இது கூட ரெண்டு கூட ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கம்மா மூணு ரெண்டு ரெண்டுக்கம்மா அஞ்சு ரெண்டு கம்மா ஏழு அது மாதிரி மூணு கூட சேருங்க நாலு கூட சேருங்க அஞ்சு கூட சேருங்க ஆறு கூட சேருங்க கடைசியில் ஏழு கூட ஏழு கம்மா ரெண்டு ஏழு ஏழுக்கம்மா மூணு ஏழுக்கம்மா அஞ்சு ஏழு ஏழுக்கம்மா ஏழு இவ்வளவும் வந்துடும் அடுத்தால ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் ஏ இந்தா இருக்குது சி இருந்தால் இருக்குது ஸோ அதில் ஒரு எலமெண்ட் தான் இருக்கிறதுனால ஒன்றுக்கமாக ரெண்டு ரெண்டுக்கமாக ரெண்டு மூணுக்கமாக ரெண்டு நாலுக்கமாக ரெண்டு அஞ்சுக்கமாக ரெண்டு ஆறுக்கமாக ரெண்டு ஏழுக்கமாக ரெண்டுன்னு நம்ம எடுத்து எழுதிடலாம் இனி ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா ஏ இன்டு பியிலருந்து இந்த ஏ கிராஸ் சாரி ஏ கிராஸ் பியிலருந்து ஏ கிராஸியை கழிக்கணும் இப்போ பாருங்கள் இதிலேருந்து இதை கழிக்கணும் அப்போ இதில் உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும் ஒன்று கமா ரெண்டு இந்த இருக்குது இது வேண்டாம் ரெண்டு கமா ரெண்டு இது வேண்டாம் அப்புறம் மூணு கமா ரெண்டு இதை நீங்கள் எழுத வேண்டாம் நாலு கமா ரெண்டு இது எழுத வேண்டாம் அஞ்சு கமா ரெண்டு இது எழுத வேண்டாம் ஆறு கமா ரெண்டு இதை எழுத வேண்டாம் ஏழு கமா ரெண்டு இதை எழுத வேண்டாம் ஸோ நான் இண்டு பண்ணியிருக்கிறதெல்லாம் எழுத வேண்டாம் பாக்கி உள்ளதை நீங்கள் எடுத்து எழுதிடுங்க எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாவது ஈக்குவேஷனும் ரெண்டாவது ஈக்குவேஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் ஒன் அண்ட் டூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு தேங்க்யூ வீவர்ஸ்